அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுறேன் குழந்தைக்கு உண்டான கதையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விக்ரம் வேதாள் கதை வி வி விக்ரம் வேதாள் நவீன விக்ரம் வேதாள் கதை அந்த கதையோட டைட்டில் வந்து இன்னைக்கு டைட்டில் வந்து சசிகலா எடுத்த டிசிஷன் அப்படின்னு ஒரு கதை என்னன்னு பார்க்கலாமா விக்ரமாயத்தன் என்ன பண்ணான் விக்ரமன் திருப்பி மரத்து மேலே ஏறுறான் முயற்சியில வந்து கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை மரத்து மேலே ஏறி அங்கே தொங்கிட்டு இருந்த டெட் பாடியை கீழே தூக்கி போட்டு தள்ளனா அப்புறம் கீழே இறங்கி வந்து அதை தோளில் போட்டு அந்த மயானத்தை பார்த்து நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த டெட் பார்ட்லேருந்து அந்த வேதாளம் வழி வந்துருச்சு அது வேதாளம் வந்து அந்த விக்ரமனை பார்த்து சொல்லிச்சு மண்ணா நீ செம்மையாக மைண்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு உனக்கு எனக்கு புரியுது நீ உன்னுடைய லட்சியத்தை நீ அடையிறதுக்கு நீ எடுத்துக்கிற ஒரு முயற்சியெலாம் நான் பாராட்டுறேன் சிலரை ஏதோ ஒன்று அடையிறதுக்காக ரொம்ப பாடுபட்டு அதுக்கப்புறம் அவங்க தப்பான டிசிஷன் எடுத்துடுறாங்க சசிகலான்னு ஒரு பொண்ணு அவங்க அடைய நினச்சது ஒன்று ஆனால் அது நிறைவேற வேலையில் தப்பான ஒரு முடிவெடுத்துட்டாங்க அவங்க கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சது ஜெகநாதபுரி அப்படின்னு ஒரு ஊர் ஜெகநாதபுரம் ஜெகநாதபுரின்னு சொல்லுவாங்க ஜெகநாதபுரம்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் ஜெகன் அப்படின்னு பையன் இருந்தான் அவனுக்கு வந்து நல்லா படிக்கணும்னு ஆசை பயங்கர ஆசை அவங்க வீட்டில் படிக்க விட மாட்டேன்ட்டாங்களா சட்டின்னு என்ன பண்ணால் ஜெகன் என்ன பண்ணால் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் ஊர் பக்கம்லாம் போய் எல்லா ஊரும் சுற்றிக்கிட்டு மனம் போன மாதிரி எல்லா ஊரும் சுற்றுறான் ஒரு நாள் ஒரு ஊரில் ஆத்தங்கரைகளை உட்காந்து யோசிக்கிட்டு இருந்தான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படி திடீர்னு அப்படின்னு ஐயோ காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரே சத்தம் காதில் விழுந்துச்சு நிமிர்ந்து பார்த்தா கண்ணில் வந்து ஆற்றுல முழுக்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பையன் பார்த்தான் இன்னொரு பையன் உடனே ஆற்றுல குதிச்சு ஸ்விம் பண்ணி வேகமாக போய் அவனை காப்பாற்றிட்டான் காப்பாற்றினோன்னு அந்த காப்பாற்றினாலேயே அந்த அந்த காப்பாற்றப்பட்ட பையனுடைய பேர் வந்து நவநீதன் அப்படின்னு பேர் அவன் வந்து ஸ்கூலில் படிச்சிட்டு வந்த பையன் அப்படின்னு தெரிஞ்சிட்டான் நம்மளுக்கு தான் படிக்கிறது ரொம்ப இஷ்டம் ஆனால் அவனுக்கு படிக்கிறது இஷ்டமே கிடையாது அவனை போய் ஸ்கூலில் போய் படி ஸ்கூலில் போய் படின்னு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஆனால் படிப்பு ஏறாததுனால டெய்லியும் அவன் டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தான் இதனால் வெறுத்தான வெறுத்து போன நவநீதன் என்ன பண்ணான் ஆற்றுல குதித்து சூசைட் பண்ணிக்கலான்னு குதிச்சிட்டான் ஆனால் குதிச்சதுக்கப்புறம் பார்த்தா பயந்துட்டான் அவன் உடனே மனசு மாதிரி ஐயோ 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 ஒன்று கத்துற உடனே ஜெகன் காப்பாற்றிட்டான் தன்னை காப்பாற்றின ஜெகன்கிட்ட வந்து ரொம்ப நன்றி விசுவாசம் வந்துருச்சு உடனே வந்து ஜெகனை வந்து தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் யூ அப்படியே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே ஆக்கிட்டான் ஒரு நாள் நவநீத என்ன பண்ணால் ஜெகன்கிட்ட சி ஜெகன் உனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆசை இருக்குல்ல அதனால் நீ ஏதாவது ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஏதாவது தனியாக ஒரு டியூஷன்ட்டையோ ஏதாவது டீச்சர்கிட்டையோ கற்றுக்கிறியா அதுக்குண்டான பணத்தை நான் வந்து சம்பாதிச்சு தரேன் அப்படின்னா இதை கேட்டவொடனே ஜெகனுக்கு ஒரே சந்தோஷம் ஓகே அப்படின்ட்டு நவநீதன் கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு நவநீதம் என்ன பண்ணா வேறு வேறு இடத்துல போய் சம்பாரித்து பணம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறான் ஜெகன் வந்து என்ன பண்ணா டீச்சர்கிட்ட அதை டியூஷன் ஃபீஸாக கொடுத்து நல்லா கற்றுக்கிட்டான் ஸ்கூலில் கடுத்து காலப்போக்கில் என்ன ரெண்டு பேரும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க ஏன்னா யூத் ஆகிட்டாங்க ஒரு நாள் அவன் என்ன பண்ணான் நவநீதன் நான் வந்து இந்த கூடு பாய்தல் அப்படி ஒரு வித்தையை கற்றுக்கணும் கூடு பாய்தல் ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு நான் வந்து ஜம்ப் அடிக்கிறது அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டவுடனே நவநீதனும் ஓகே அப்படின்ட்டான் அப்புறம் அதை பற்றின விவரத்தெல்லாம் சேகரிச்சுக்கிறதுக்கு சேகரிச்சுட்டு ஜெகன் என்ன பண்ணால் கண்டுபிடிச்சிட்டான் ஆதி மூலர் அப்படி ஒரு சித்தருக்கு இந்த வித்தையெல்லாம் தெரியும் கண்டுபிடிச்சிட்டான் உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை பார்க்குறதுக்கு போனாங்க ஒரு காட்டில் தனியாக ஒரு ஆசிரமம் வச்சுட்டு ஆதிமூலர் வந்து அங்கே இருக்கிறார் நேராக போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க அப்புறம் ஜெகன் என்ன பண்ணான்னா வந்த விஷயத்தை சொல்கிறான் எனக்கு வந்து அந்த அபூர்வமான கலையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கிஞ்சுறான் அவர் மறுத்துட்டார் அதை முடிய முடியாது அப்படின்ட்டார் ஜெகன் மாதிரி சாதாரண பசங்களுக்கெல்லாம் அந்த வித்தை சொல்லிக் கொடுத்தா அவங்க மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சார் அதனால் இந்த வித்தையை யாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார் அப்போ ஜெகன் வந்து ரொம்ப பணிவாக கேட்குறேன் சுவாமி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த அபூர்வமான வித்தையை கற்றுக்கிற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அதனால் உங்கள் ஆசிரமத்திலே தங்கி உங்களுக்கு நாங்கள் வந்து பணிவிட பண்ணுறோமே அதுக்காவது நீங்கள் பர்மிஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் யோச்சா ஆதிமூலர் பதில் சொல்லாதனால சரி ஓகே அப்படின்னு சொல்கிறார் போலருக்கு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் தங்கிட்டாங்க வர ஆசிரமத்தில் தங்கிட்டு என்ன பண்ணால் அவருக்கு வேண்டிய பழங்கள் அவருக்கு வேண்டிய மூலிகை கொண்டு வர்றது அப்புறம் சமையல் பண்ணுறது ஆசிரமத்தை கீ க்ளீன் பண்ணுறது இப்படி எல்லா வேலையும் அவங்களே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு மூணு மாதம் போச்சு ஒரு நாள் காற்றால ரெண்டு பேரையும் கிட்ட கூப்பிட்டார் சித்தர் என்ன சொன்னாருனா சி நான் வந்து அநேகமாக செத்து போகிறேன்னு நினைக்கிறேன் கூடுவிட்டு கூடு பாயிற வித்தை வந்து என்னோடையே மறைஞ்சி போகிறத நான் விரும்பலை அதனால் அந்த வித்தையை வந்து ஜெகனுக்கு கற்றுத்தரேன்னு நான் வந்து பிளான் பண்ணிவிட்டேன் டிசிஷன் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த வித்தையை வந்து தப்பான முறையில் ஜெகன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு உண்டான பொறுப்பை வந்து நான் நவநீதன் ஒப்படைக்கிறேன் நான் நவநீதன் ஜெகன் ஷுட் நாட் மிஸ்யூஸ் திஸ் வித்தை அப்படின்னாரு அப்புறம் ஜெகனை கூப்பிட்டு அவன் காதில் ஏதோ மந்திரம்லாம் வித்தையோட மந்திரம்லாம் சொன்னாரா அப்புறம் ஜெகன் நவநீதனை கூப்பிட்டு அவனை வந்து என்ன சொன்னார்னா கொஞ்ச நேரம் நவீனீத்கிட்டையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணார்னா அவர் அவரோட உடம்புலேருந்து அவருடைய ஆவி பிரிஞ்சிருச்சு அவர் செத்து போயிட்டார் செத்து போனோடனே அவருடைய எல்லா கடைசி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஜெகனும் நவநீதனும் செஞ்சு முடிச்சுட்டு ஊரை பக்கமாக திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வரும்போது வர்ற வழியில் ஊரில் வர்ற வழியில் ஒரு ஹஸ்தினகிரி அப்படின்னு ஒரு ஊர் அங்கே போ அங்கே இருக்கிறாங்க அந்த ஊரை போய் பார்த்த பார்த்தா அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அஸ்னகிரியுடைய மன்னர் இருக்கார்ல ராஜபூஷன் அவருடைய ஒரே பையன் சுதாமா அந்த பையன் வந்து அன்றைக்கி எதுவும் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான்டான் டோட்டல் மக்களும் ஒரே சோகமாக இருக்கிறாங்க மன்னரும் ராணியும் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் மயக்கமாயிட்டாங்க இப்போ என்ன பண்ணான் நவநீதன் ஜெகண்ட்டை போயிட்டு நன் ஃப்ரெண்டே நண்பா நீ என்ன பண்ணு அந்த சுதாமாவோட உடம்புல புகுந்து அவனை நீ வந்து உயிர் பழக்க வைப்பியா நீ அப்படின்னா அப்போது ஜெகன் சொன்ன சி அதனால் என்ன யூஸ் நான் நிரந்தரமாக சுதாவோட சுதாமாவோட உடம்புல தங்க முடியாதுல்ல அப்படின்னு ஜெகன் சொன்ன உடனே அப்போ சொல்ல சி ஒரு கஷ்டமான சம்பவம் ஒரு துயரமான சம்பவம் திடீர்னு நடக்கும்போது அது ஒரு பெரிய ஷாக்கு கொடுக்குது அதனால தான் மன்னரும் ராணியும் மயக்கமாயிட்டாங்க நீ என்ன பண்ணு சுதாமாவோட உடம்புல வந்து நீ உன்னோட ஆவியை வந்து நீ உள்ள செலுத்திக்கும் ஒரு கொஞ்சம் வருஷம் நீ சுதாமாவோட உடம்பில் வச்சுருந்தேன்னா அப்புறம் என்றைக்காக ஒரு நாள் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனதை செலுத்திக்குவாங்கல்ல அப்படின்னு என்ன சொன்னானா சரி இன்னொன்னே என்ன பண்ணான் இவன் தன்னோட ஆவியை செத்து போன அந்த சுதாமாவோட உடம்புல சுதாமாவோட உடம்புல புகுத்திட்டு சுதாமா உயிர் பழச்சிட்டான் அப்புறம் நவனிதன் என்ன பண்ணால் ஜெகனோட உடம்பை பத்திரமா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டான் உடம்பை செத்து போனதா நினச்ச சுதாமா திடீர்னு உயிர் வந்த உடனே மன்னோ ராணியும் ஒரே சந்தோஷம் சுதாமாவோட உடம்புல புகுந்த உடனே ஜெகனுடைய குணத்திலையும் சரி நடவடிக்கையிலையும் சரி நிறைய மாற்றம் ஜெகன் சும்மாவே அரை வயிறு தான் சாப்பிட்டுட்டு இருப்பான் ஏழை இல்லையா ஆனால் இப்போ ஃபுல் மீல்ஸு ஃபுல் சாப்பாடு சுதாமா சாப்பிட்ற சாகிறதுக்கு முன்னாடி சுதாமா ஒரு பெரிய பிரபலர் பிரபலமான ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பொண்ணு சசிகலாவுக்கும் அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் என்ன பண்ணா நம்ம ஜெகன் அதாவது இந்த உடம்புல இருக்கானே சுதாமாவோட உடம்புல இருக்கானே அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை சந்திக்கிறான் நவநீதனை அப்போ நவநீதன் இந்த நவீனீதன் என்ன சொல்கிறான் சுதாமாவோட உடம்புல இந்த ஜெகன்ட்ட சொல்கிறான் நீ திரும்ப உன் உடம்புக்கு திரும்பி வந்துரு அப்படின்னா அப்போது ஜெகன் சொல்கிறான் ஏய் நோ 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 ஏன் உடம்புல புகழ்ந்து வரணும் நான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக போகிறேன் நானே அப்படின்னு ஜெகன் வந்து மறுத்துட்டான் முடியாதுன்ட்டான் சசிகலாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு மூணு நாள் தான் பாக்கி இருக்குது ஒரு நாள் ஜெகன் என்ன பண்ணால் அந்த சேரட் இருக்குங்களா அதை கண்மூடித்தனமான வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பெரிய ரோட்டில் ஓட்டினானா ஓட்டி என்ன பண்ணால் மன்னருடைய தூரத்து ரிலேட்டிவ் ஒருத்தர் மேலே அந்த அந்த சேரட்டை மோதி கொண்டுட்டான் இப்போ நீதி வழங்குறதுல வந்து நம்ம மன்னர் வந்து ரொம்ப நேர்மையானவர் அவர் தான் பையனையே கூண்டில் நிறுத்திட்டார் விசாரணை பண்ணி அவன் தான் குத்தவாளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டார் நீ தான் குத்தவாளி அப்படின்ட்டாரு ஸோ சுதாமாவோட உடம்பை விட்டு விலகிறதுக்கு இதான் சமயம் அப்படின்னு நினச்சிட்டு சரி உடனே என்ன பண்ணால் தன்னோடய உயிரை சுதாமாவோட உடம்புலருந்து எடுத்தான் திரும்ப தன்னோட உடம்புல பூந்துக்கிறதுக்கு அவன் விருப்பம் இல்லை ஜெகனோட உடம்புல அப்படியே சுற்றுறான் பக்கத்து கிராமத்தில் அன்னைக்கு தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போன சிவதத்தன் அப்படின்னு ஒரு பணக்கார வியாபாரி அவர் உடம்புலவே போய் பூந்துக்கிட்டான் இப்போ தான் கல்யாணம் பண்ண இருந்த சுதாமாவுக்கு தூக்கு மேடலை தூக்குலட போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான் அதை நினச்சி இவன் என்ன பண்ணா இந்த பொண்ணு கல்யாண பொண்ணு ரொம்ப சோகமாயிட்டான் அவன் என்ன நினச்சான்னா தானும் உயிரை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டான் தானும் செத்து போயிடலாம் அவன் சுதாமா இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு செத்து போயிடலான்னு நினச்சப்போ அவன் முன்னாடி வந்தான் நவநீதன் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொன்னான் சசிகலா நீ கல்யாணம் பண்ணுறதா இருந்தியே சுதாமா அவன் உடம்புல இருந்தது ஜெகனோட ஆவிதான் இப்போ ஜெகன்லாம் செத்து போகல அவன் என்ன பண்ணான் தன்னோடய உயிரெடுத்து சிவதத்தன் அப்படின்னு ஒருத்தனுடைய உடம்புக்குள்ளே செலுத்திக்கிட்டு சிவதத்தனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இப்படி ஜெகன் வித்தையை த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சந்தேகப்பட்ட சித்தர் தான் அதை தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறாரு நீ விரும்புனா சிவதத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சித்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் அதை யூஸ் பண்ணி ஜெகனோட உயிரை சிவதத்தன் உடம்புலேருந்து எடுத்து அவனுடைய ஜெ ஜெகனுடைய உடம்புலேயே நான் புகுத்தீர முடியும் அதுக்கப்புறம் அவனால் விட்டு கூடு பாய முடியாது நீ என்ன சொல்கிற அப்படின்னு சசிகலாவை பார்த்து கேட்குறான் இப்போ சசிகலா வந்து யோசிக்கிறா சி ஜெகனோட உயிர் வந்து அவன் உடம்புலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் அவனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானே அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அந்த கதையை வந்து நிறுத்திடுச்சு இந்த வேதாளம் விக்ரமனை பார்த்து கேட்குது மன்னா பெண் புத்தி பின் புத்தின்றது எவ்வளோ சரின்னு பார்த்தியா சுதாமாவை விட்டு ஜெகனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்ச அந்த சசிகலாவோட முடிவு முட்டாள்தனமா இல்லையா ஜெகனோட சொந்த உடம்புலையே அவன் ஆவியை புகுத்த சொல்லியிருக்காளே ஏன் என் சந்தேகத்துக்கு உனக்கு பதில் தெரியும் பதில் தெரிஞ்சு நீ மௌனமாக இருந்த உன் தலை சுக்குடூராக வெடித்து சதவிடும் பதில் சொல்லு ஏன் யோசிச்சு சொல்லுங்கள் நீங்களாம் கேள்விக்கு திரும்ப கேட்குறேன் பெண் புத்தி பின்புத்தது எவ்வளோ சரின்னு பார்த்தியா சுதாமாவை விட்டு ஜெகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சு அந்த சசிகலாவோட முடிவு தானே ஜெகனோட சொந்த உடம்புலேயே அவன் ஆவியை புகுத்த சொன்னாலே ஏன் புகுத்த சொன்னான் இதான் கொஸ்டின் யோசிங்க யோசித்தீங்களா இப்போ விக்ரமன் ஆன்சர் சொல்கிறான் சி பணக்கார ஏழையாகிறதும் ஏழை பணக்கார ஆறுறதும் நேச்சுரல் தான்ப்பா சசிகலா வந்து அந்த செல்வத்தை விரும்பலை பொருட்படுத்தலை ஐஸ்வர்யத்தை பொருட்படுத்தலை அவள் கல்யாணம் பண்ணுன்னு நினச்சது சுதாமா உடம்புல இருந்த ஜெகனைத்தான் உடம்பை விட மனுஷனுடைய உயிருக்கு தான் ரொம்ப பிரதானம் அதனால் அவள் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே உண்மையிலே ஜெகன்னா அவள் புருஷனாக இருந்திருப்பான் ஜெகனுடைய ஆவி சுதாமாவோட உடம்புல இருந்தப்போ அவனுடைய எளிய குணங்கள்லாம் மாறி அகம்பாவும் தீரும் ஆயிடுச்சு ஆக அவன் எந்த உடம்புல புகுந்துக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குணங்கள்லாம் மாறிடலாம் ஆனால் ஜெகனோட உடம்புல அந்த ஆவி தங்கிருச்சுன்னா அந்த உயிர் தங்கிருச்சுன்னா பழையபடி ஜெகனுடைய அறிவும் நல்ல குணங்களும் வந்துடும் மாறவே மாறாது இல்லையா ஜெகனுடைய அறிவும் நல்ல குணங்களும் அவ தான் ஜெகனுடைய சொந்த உடம்புலயே அவன் உயிர் இருக்கிறது சரி அப்படின்ட்டு அவன் முடிவு எடுத்தா அதனால அவ எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்னா விக்ரமன் விக்ரமன் பதில் சொல்லிட்டான்ல பதில் சொன்னா வேதாளம் திரும்ப பழையபடி போயிடும் பதில் சொல்ல தலைவடிச்சிடும் ஆனால் பதில் சொல்லிட்டான் அதனால அவன் மௌனம் கலைஞ்சதுனால வேதாளம் திரும்ப பழையபடி அந்த டெட் பாடிக்கில் புகுந்து அதோடு பறந்து எடுத்து போய் அந்த மரத்தில் போய் ஏறிக்குச்சி ஓகே இப்போது நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது கதை ராஜா வணக்கம்